இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த செம்பு அப்படின்னு சொல்கிறா இல்லையா ஒரு உலோகம் அதாவது இந்த தாமிரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலோகத்தினால் மோதிரம் காப்பு அணிகிறார்கள் அல்லவா அதற்கு ஜோதிடவியல் ரீதியான பலன் என்பது உண்டா தான் பார்க்க போறோம் இது ஜோதிடவியல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் இதற்கான பலன் என்பது நிச்சயமாக உண்டு முதல்ல இந்த காப்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த செம்பு என்கின்ற அந்த உலோகத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம்தான் அந்த காப்பருக்கான அதிபதி அப்படின்னே சொல்கிறோம் இதில் பார்த்தோம்னா இந்த செம்பு காப்பு அணிஞ்சிருந்தாலும் சரி அல்லது மோதிரம் போட்டிருந்தாலும் சரி இல்லை ஒரு செம்பு பாத்திரத்தில் ஜலம் வச்சிருந்தாலும் சரி அந்த வாட்டர் அப்படிங்கிறது சேரும் பொழுது கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தோம்னா அதில் பச்சை கலரில் ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் பச்சையான ஒரு விஷயமும் அந்த காப்பரில் வந்து சேர்றது அல்லவா அதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னு பார்த்தோம்னா இந்த சூரியனோடு தண்ணீர் என்கின்ற அந்த சந்திரன் இணையும் பொழுது அந்த இடத்திலே புதனுடைய வெளிப்பாடு என்பது வருகிறது அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த சூரியன் புதன் என்கின்ற இந்த இரண்டு கிரகங்கள் தான் இந்த மூளையை கட்டுப்படுத்துபவை மூளை அப்படிங்கறது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றா இல்லையா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்னு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அதாவது ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கலாமே இந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா சூரியன் என்கின்ற கிரகம் அதே நேரத்திலே அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு சில புரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதாவது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம் அதுவாக செயல்படுகின்ற தன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தானாக அந்த செயல்படுகின்ற அந்த சிந்தித்து செயல்படுகின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேராக ஒர்க் பண்ணக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அது புதன் என்கின்ற கிரகம்தான் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் என்பதுதான் மனிதனுடைய மூளையை இயக்குகிறது அதனாலதான் சூரியனுக்கு அருகிலே ஏ புதன் என்கின்ற கிரகமும் இருக்கும் சூரியனுடைய முழுமையான தாக்கத்தினை பெற்ற கிரகமாக இந்த புதன் கிரகம் என்பதும் இருக்கும் சரி நம்ம அப்படியே விஷயத்துக்குள்ளே வந்துடலாம் இப்போ அப்படியே யோசிச்சு பாருங்களேன் எல்லோருடைய ஜாதகங்களுமே அந்த சூரியன் புதன் என்பது ஒரே கட்டத்தில் பெரும்பாலும் இருக்கும் அல்லது முன்ன பின்ன ஒரு கட்டத்தில் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கும் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி புதன் இருக்கும் அல்லது சூரியனை விட்டு அடுத்த ராசியில் புதன் இருக்கும் அல்லது சூரியனோடையே இணைந்திருக்கும் ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஒரே இடத்திலேயே இணைந்திருந்தாலும் புதனானவர் அஸ்தமித்திருப்பார் அங்கே சூரியனுக்கு மட்டும்தான் வலு என்பது இருக்கும் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரை மட்டும்தான் அப்படியே செய்வார் தானாக யோசித்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார்கள் எவர் ஒருவருக்கு அந்த புத்திகாரகன் புதன் என்பது அஸ்தமித்து விட்டதோ அவர்களுடைய சூப்பர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்தோம்னா என்ன கமேண்ட் கொடுத்தாலோ அதை மட்டும்தான் அது ஒவே பண்ணும் பாக்கி விஷயங்கள் அதில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கினுடைய அந்த விஷயங்களினுடைய அந்த தன்மை என்பது குறைவாகத்தான் இருக்கும் அதே நேரத்திலே புதன் கொஞ்சம் விலகி இருந்தார்னா அவர்கள் தானாக யோசித்து செயல்படுகின்ற தன்மையையும் கொண்டிருப்பார்கள் சரி இந்த காப்பருக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொன்னால் இந்த தாமிரத்தால் ஒரு மோதிரத்தை போடும் பொழுது அல்லது ஒரு காப்பு அப்படிங்கிறத அணிந்து கொள்ளும் பொழுது இவர்களிடையே அந்த சூரியனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையானது வந்து சேர்ந்து விடுகிறது அதாவது நம்ம புரிகிற மாதிரி நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஆக்ரோஷம்னு இந்த ஆக்ரோஷமான ஒரு குணத்தினை கட்டுப்படுத்துகிறது மனதினை தெளிவாக வைத்து செயல்பட வைக்கிறது அவசரமான ஒரு விஷயத்தினை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே உணர்ச்சி வசப்படாமல் புத்திபூர்வகமாக செயல்படுவதற்கு இந்த தாமிர உலோகமானது பெரிதும் துணை புரிகிறது அப்படின்னே சொல்றா தான் நமக்கு என்ன சொல்லியிருப்பான்னா தாமர டம்ளர்ல தண்ணி வச்சு குடிங்கோ அப்படின்னு சொல்லுவா அப்படி இல்லைன்னா தாமர பாத்திரத்துல அந்த நாள்ல பார்த்தோம்னா தண்ணி பாத்திரம் அப்படிங்கிறது ஒரு செப்பு தான் வச்சிருப்பா அதுல இருந்து ஜலத்தை மொண்டு குடிங்கோ அப்படின்னு சொல்லுவா தாமிர பரணி அப்படின்னு ஒரு ஆறு ஓடுறது இல்லையா அந்த ஆறு ஓடுகின்ற அந்த பகுதிகளிலே இருக்கின்ற அந்த ஜலத்தினை குடித்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களையே பார்க்கலாம் அவர்கள் வீரம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் அதே நேரத்திலே விவேகத்துடன் செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆக இந்த தாமிரம் என்கின்ற அந்த உலோகமானது அவனுடைய மூளையை கட்டுப்படுத்தி அவனுடைய மனதினை தெளிவான வழியிலே செல்வதற்கு மிகவும் துணை புரிகிறது அப்படிங்கிறது தான் அதற்கான பலன் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து